நம்முடைய அருந்ததியர் சொந்தங்கள் அனைவருக்கும் நம் அருந்ததியர் ஊடகத்தின் சார்பான நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் உறவுகளே, நாம் தற்போது இந்த காணொளியில் நம்முடைய அருந்ததியர் சமூகம் தொடர்பான ஒரு மிக முக்கியமான தகவல் பற்றி தான் நாம் தற்போது இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். ஆம் உறவுகளே, அது என்ன தகவல் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய அருந்ததியர் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக ஒரு நிகழ்வு நடந்துள்ளது. அந்த நிகழ்வு என்னவென்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், மத்திய இணை அமைச்சராக நம்முடைய அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் எல்.முருகன் அவர்கள் மத்திய இணை அமைச்சராக பொறுப்பேற்று கொண்டுள்ளார். இது நம் அருந்ததிய சமூகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாகும். சுதந்திர இந்தியாவில் நம்முடைய அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் முதல் முறையாக மத்திய இணை அமைச்சர் ஆகியிருப்பது இதுதான் முதல் முறை. ஆம் உறவுகளை, பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திரு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் எல் முருகன் அவர்கள் மத்திய இணை அமைச்சராக உதயமாயிருக்கிறார். இவருக்கு மத்திய அமைச்சரவையில் தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறை மற்றும் கூடுதலாக மீன்வளம், கால்நடை, பால்வளத்துறை போன்ற மிக முக்கியமான துறைகளும் நம்முடைய அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த மண்புமிகு வழக்கறிஞர் எல் முருகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று சொன்னால், உண்மையில் நாம் அருந்ததிய சமூகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இதை நம்முடைய அருந்ததியர் ஊடகத்தின் சார்பில் வரவேற்கிறோம். இந்தியா சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது. இருந்தபோதும் தமிழகத்திலே நம்முடைய அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த குறிப்பிட்ட, அதுவும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில்தான் ஒரு சிலர் மட்டுமே தான் அமைச்சர் பதவியை அலங்கரித்துள்ளனர். இந்திய அளவில் நம்முடைய அருந்ததிய சமூகத்திற்கு அமைச்சர் பதவி பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக கிடைத்துள்ளது. இதை தமிழகம் முழுவதும் உள்ள நம்முடைய அருந்ததியர் சொந்தங்கள் வரவேற்று கொண்டாட வேண்டும். இதுபோன்று தமிழகத்தில் உள்ள பிற சமூகங்களை அங்கீகரிக்கும் வகையில் மிகப்பெரிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தால் அந்த சமூகங்கள் இந்த நிகழ்வை தூக்கி கொண்டாடியிருக்கும். அதுபோல நம்முடைய அருந்ததிய சொந்தங்கள் நம் அருந்ததிய சமூகத்தை அங்கீகரிக்கும் நிகழ்வான பாரதிய ஜனதா கட்சியின் எல் முருகன் அவர்கள் மத்திய இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டதை நம்முடைய அருந்ததிய சொந்தங்கள் அனைவரும் வரவேற்று அதை நாம் முழு மனதோடு கொண்டாட வேண்டும் என நம் அருந்ததியர் ஊடகத்தின் சார்பில் நம் அருந்ததிய சொந்தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய அருந்ததியர் சமூகத்திலிருந்து மத்திய இணை அமைச்சராக பொறுப்பேற்கும் வழக்கறிஞர் எல் முருகன் ஐயா அவர்களுடைய பணி மேன்மேலும் சிறக்க அருந்ததியர் கல்விக்குழு, அருந்ததியர் ஊடகம், சமத்துவ கல்வி முரசு சார்பாக அமைச்சர் அவர்களுடைய பணி சிறக்க மேன்மேலும் வாழ்த்துகிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் குக்கிராமத்தில் பிறந்து நம்முடைய அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த பாஜக கட்சியில் படிப்படியாக வளர்ந்து இன்று மத்திய இணை அமைச்சர் அளவிற்கு வளர்ந்து உயர்ந்திருக்கிற எல் முருகன் ஐயா அவர்களுடைய அரசியல் மற்றும் சமூக பணி மேன்மேலும் சிறக்க அருந்ததியர் ஊடகம் நெஞ்சார வாழ்த்துகிறது. இந்த செய்தி நம் அருந்ததிய சொந்தங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் பதிவு செய்யுங்கள். நம் அருந்ததிய சமூகத்திலிருந்து மத்திய இணை அமைச்சராக உயர்ந்து உள்ள வழக்கறிஞர் ஐயா எல் முருகன் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க கமாண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த செய்தி நம் சமூக உறவுகள் அனைவருக்கும் சென்றடைய மறக்காமல் அனைத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் அருந்ததிய ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் கீழே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி ஆல் என்று கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதான் அருந்ததிய ஊடகத்தில் நம் அருந்ததிய சமூகம் தொடர்பான வெளிவரும் செய்திகள் நம் சமூக உறவுகளுக்கு அறிவிப்பாக வந்து சேரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க நம் அருந்ததிய சமூகம், வளர்க நம் சமூகத்தின் ஒற்றுமை.